Hi friends, thank you so much. In our channel, subscribe panna over a subscriber. Thank you so much. In email, in our channel, subscribe panna pora over viewers. Always welcome. In a kepo support panninga. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் ஹோம் ரெமடி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். இந்த ஹோம் ரெமடி என்னென்னா பர்சனலாக நான் ட்ரை பண்ணது, இதுவும் ஒரு பாரதியின் முயற்சி தான். எல்லாருமே ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், உமன் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். ஷாம்பு யூஸ் பண்ணாதவங்க இருக்கிறது ரொம்ப ரேருங்க. ஒரு 20% மட்டும் தான் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ என்ன தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஹேர் ட்ரை ஆகிறது ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் நம்ம கண்டிஷனர் அப்ளை பண்ணினா கூட ஆயிலி ஹேராக உள்ளவங்களுக்கு அந்த ஹேர் கண்டிஷனர் ஒர்க் அவுட் ஆகும். பட் ட்ரை ஹேராக இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் 30% மேபி யூஸ்ஃபுல் ஆகலாம். பட் பெர்ஃபெக்டாக 100% அந்த ஹேர் கண்டிஷனரால் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு ஹேர் கண்டிஷனர் வாங்கி நான் அப்ளை பண்ணி என்னோடய ஹேர் இன்னமும் ட்ரை ஆனது தான் நான் பார்த்தேனே தவிர எனக்கு ஃபுல்லாக அது ஸ்டாப் ஆகலை. ஸோ அப்போ தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி பார்த்து அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதைக்கு என்கிட்ட இருந்த இந்த ரெண்டு திங்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. லாஸ்ட் 1 மந்த்தாக நான் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்போதுமே நான் ஒரு பியூட்டி டிப்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணி அதனால் எனக்கு ஏதாவது ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ வாங்க இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த ஆலிவராவை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் உள்ள இந்த ரெண்டையும் நல்லா நைஃபால் வச்சு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவலில் ஆலிவரா ஜெல்லை எடுத்து வச்சுக்கோங்க. ஜெல்லை எடுத்து வச்சதுக்கு பிறகு இதை நல்லா மிக்சியில் போடணும். தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, வாட்டர் இல்லாமல் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அடித்த உடனே ஒரு மாதிரி ஜெல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஜெல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கோகோனட் ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன், லாங் ஹேராக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் எனஃபு. இதோட மறுபடியும் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு எம்டி கண்டெய்னரில் நல்லா க்ளீனாக இருக்கணும். இதில் எந்த தண்ணி இருந்தாலும் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கிற அந்த ஜாரில் இதை போட்டு நல்லா லாக் பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சுருங்க. 1 வீக் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஹெட் பாத் எடுக்கணும்னு, ஐ மீன் ஹேர் பாத் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஷாம்பு எடுத்துக்குவீங்களோ அதே அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஆலிவரா ஜெல்லிலேருந்து ஒரு 2 ஸ்பூன், ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, லாங் ஹேராக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து அஸ் யூஷுவல் நம்ம ஹேரில் எப்படி நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வாங்க நான் மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காட்டி காமிக்கிறேன். ஓகே வாங்க இப்போ இதை மிக்சியில் போட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஆலிவரா ஜெல்லை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆலிவரா ஜெல்லை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீ பாருங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அது ஜெல்லுனால கிரிப் இல்லாமல் வந்துடும். ஓகே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு இதோட நான் சொன்ன மாதிரி நான் இதில் என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் இதில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு பிறகு அகெயின் ஒரு தடவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜெல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இதுதான் நம்மளோட ஹேர் கண்டிஷனர். ஆக்சுவலி இதில் நான் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த ஆலிவரா ஜெல்லு ப்ளஸ் கோகோனட் ஆயில் இது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் எந்த மாதிரி வந்து இதுவே ஒரு ஷாம்பு கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை கைப்படாமல் அப்படியே இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸில் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஹேர் பாத் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஷாம்புவோட சேர்த்து நீங்கள் ஹேர் பாத் எடுக்கிறது, அவ்வளோதான்.
சிம்பிள் கண்டிஷனருங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவும் ஒரு பாரதி முயற்சி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.